நம்ம பொமேரியன் பார்த்தீங்கன்னா 3500 கொடுக்கும். இல்லை லெஸ் ப்ரைஸில் வந்து 3000. ஆமாம், 3500. ஆமாம், ஒரு தரம் ரெண்டு தரம் கொடுக்கணும். 3500. ஆமாம், பப்பியோட குவாலிட்டியும் சரி ப்ரைஸும் சரி. ப்ரைஸை விட நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்மளுக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லேபரோட ஸ்டார்டிங் வந்து 7500 இருக்கு. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கரடி குட்டி மாதிரி இருக்கா புதுசு புதுசு. நாங்கள் பாருங்க, இங்கே பாருங்க. இதோட ரேஞ்ச் வந்து நீங்கள் சொல்லுவோம்னா ஃபீமேல் வந்து 12,000 கொடுக்குற, மேல் வந்து 14 to 15 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்ருக்கு. ஷிட்ஸும் வந்து மோஸ்ட்லி நீங்கள் சொன்னாலே ஷாக் ஆகிடுவீங்க. நார்மலாக நம்மக்கிட்ட இருந்து 13,500 ஸ்டாக் ஸ்டார்டிங் இருக்குது. டாக் கேனல் வீடியோ தாங்க கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ நான் ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டடாக இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி பெட்ஸ் வீடியோலாம் கவர் பண்ணி. ஸோ இன்னைக்கு நாங்கள் அம்பத்தூரில் இருக்க ஜூம் பெட்ஸ் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க கிட்ட வந்து நிறைய ப்ரீட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ப்ரீட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ லொக்கேஷன் டீட்டெயில் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ உள்ள போகலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட் சார். உங்களை பற்றியும் எங்களுக்கு வந்து ஜூம் பெட்ஸ் பற்றியும் கிளியராக சொல்லிடுங்க சார். ஓகே, திஸ் இஸ் பிரியன் ஃப்ரம் சென்னை அம்பத்தூர். நம்ம வந்து ஒரு 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பப்பீஸும் சரி அடல்ட்டும் சரி சர் சர்வீஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதோடு பார்த்தீங்கன்னா 15 to 17 ப்ரீட்ஸ் நம்ம ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். இங்கிலீஷ் ப்ரீட் இல்லாமல் நேட்டிவ் ப்ரீடும் நம்ம செப்பரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கிட்டே இப்போ வந்து என்னென்ன ப்ரீட் சார் இருக்கு? இங்கிலீஷ் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்து பொமேரியன்லேருந்து இருக்குது. பொமேரியன், லெசப்ஷோ, ஷிட்ஸு, பீகிள், பக்கு, கோல்டன் ரெட்ரீவர், லேபரேட்ரீவர், ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேன், புல் மாஸ்டிஃபு, அப்புறம் அமெரிக்கன் புல்லி, பிட்புல், இதெல்லாம் லைனாக நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்குது. அதுமாரி நேட்டிவ் ப்ரீட்டை பொறுத்த வரைக்கும் சிப்பி பாறை, கன்னி, கோம்பை, புள்ளிகுட்டா, இதெல்லாம் ஸ்டாக் நம்மக்கிட்ட ரெகுலராக இருக்குது. நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு ப்ரீடை உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறோம். ஓகே சார், ஃபைன். ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்கள பயங்கர க்யூட்டாக இருக்காங்க. எனக்கு இவங்கள பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க சார். இவங்க வந்து லேபர் ரெட்ரீவர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து சொல்கிறேன்னா லேப் வேறு, ரெட்ரீவர் வேறுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா லேபர் ரெட்ரீவர் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கோல்டன் ரெட்ரீவர் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ஃபர் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, முடி கம்மியாக இருக்கனால லேபரேட்டரியோ சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலும் நிறைய பேர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த லேப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீடை வந்து யார் யாருக்கு சார் சஜஸ்ட் பண்ணலாம்? இது நான் எல்லாருக்கும் சொல்லலாம். ஃப்ளாட்டில் இருக்கவும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்கும் செட் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்லி. யாராலும் இப்போ யாரா ஒரு கெஸ்ட் வராங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்கள வந்து இன்வைட் பண்ணிட்டு கூட்டின்னு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க டைப் இவங்க செட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கார்டியனுக்காகவும் லேபை வந்து இது பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணவே நீங்க வந்து எல்லா இது கார்டியனும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் பார்த்துக்கலாம். இவங்க எது பண்ணாலும் க்யூட்டாகவே இருக்கும். சரி, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் சார்? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து மதர் ஃபீல்டில் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து செமி சாலிடான ஒரு ஃபுட் இருக்கும். எப்படின்னா அந்த ராயல் கன்லேயே வந்து மதுரன் ஸ்டார்டர் இருக்குது, மில்கி இருக்குது, அதை கொடுக்கணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ட்ரை ஃபுட்டு. ட்ரை ஃபுட்னா அந்த பெடிகிரி, ராயல் கேன், என்என்டி அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டு நீங்கள் போட்டு பழகப்படுத்தணும். அது அடுத்தது நம்ம ஹோம் ஃபுட்டு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். இப்போ நம்ம வாங்கும் போதே வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இதை எப்படி கைட் பண்ணணும்னு நான் எல்லாமே சொல்லிவிடுவேன். ஓகே சார், லேபோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சார்? அதை எனக்கு சொல்லிடுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லேபோட ஸ்டார்டிங் வந்து 7500 இருக்கு. ஓகே, 7500 to 8500. இதே குவாலிட்டி வைஸ் நீங்கள் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு ஒரு டிஃபர் ஆகும். ஸோ இவங்கெல்லாம் என்ன ப்ரீட் சார்? நல்லா புசு புசுன்னு கரடி குட்டி மாதிரியே இருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் மினி கரடி குட்டி தான் இவங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட் இவங்க டைப். எங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட்லேயே நிறைய இவங்க வந்து டபுள் புஷ் கோட்டு. இவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் லைனேஜ் புஷ் கம்மியாக தான் இருக்கும். பட் லைனேஜ் இது வந்து ஆங்கிலேஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஓகே, இது வந்து நிக்க வச்சா தான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? ஸோ இவங்க வந்து ரொம்ப காமாக இருப்பாங்களா? ஸோ எப்படிப்பட்ட ப்ரீட் இவங்க? ஸோ யார் யாருக்கெல்லாம் இவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார் இவங்களுக்கு? ஆக்சுவலி இவங்க காமாக இருக்கிற டைப் இல்லை, பட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியனுக்காக இவங்களோட லைனேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியன் தான். ஓகே, இவங்க வந்து ஜெர்மன் பேர்லேயே வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெர்மனோட லைனேஜ் தான். ஐ மீன் கண்ட்ரிலேருந்து தான் வந்தது இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள்
நீங்கள் வெளியில் இண்டிவிஜுவல் ஹவுஸோ அதுமாரி நீங்கள் வந்து தாராளமாக இவனை விட்டுட்டு போகலாம். அதேமாதிரி ஃப்ளாட்டில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்களுக்கு சஜஷன் ப்ரிஃபர் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களுக்குன்னு ஸ்பேஸ் இருக்கணும், கண்டிப்பாக டைல்ஸில் இருக்க விடக்கூடாதுங்க. டைல்ஸ்லேயே விட்டாலேன் போச்சிட்டிங்கன்னா கால் வந்து இவங்களுக்கு வளைஞ்சிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேஞ்சு வந்து நீங்கள் சொல்லுவாங்கன்னா ஃபீமேல் வந்து 12,000 கொடுக்குறேன், மேல் வந்து 14-15 அந்த ரேஞ்ச் கொடுத்துட்ருக்கு. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் உங்களுக்கு, புஷ் கோட்டுக்கோ சிங்கிள் கோட்டுக்கோ லாங் கோட்டுக்கோ டிஃபர் ஆகும் உங்களுக்கு. சார் இப்போ டாக் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டு என்னென்ன மிஸ்டேக் சார் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஆசைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு டாகை வந்து எந்த டாகும் சார் இந்த ஜெர்மன் இல்லை, ஒரு ஆசைக்கு வாங்கிட்டு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு 1 வீக்கை வளர்த்துட்டு என்னால் பார்த்து முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அந்தமாரி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நானே கொடுக்க மாட்டேன், சஜஷன் பண்ண மாட்டேன். ரெண்டாவது மிஸ்டேக்னா என்ன பார்த்தீங்கன்னா பப்பி வாங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபீட் வந்து நான் இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக சொல்லுவேன், ஆனால் எடுத்த உடனே ஒரு ப்ரீட் வந்து பால் கொடுக்கக்கூடாது. இங்கிலீஷ் ப்ரீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலே கொடுக்கக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பாப்பா வந்து பிறந்த குழந்தைங்க எத்தவுடனே பாலோ இல்லை வேறு எதனா ரைஸ் கொடுத்தானா என்ன ஆகும், டைரி ஆகாமல் லூஸ் போஷன் லூஸ் எது கொடுத்தாலும் வந்து வாமிட் பண்ணுவாங்க. அதே இது இவனும் அதே ஸ்டேஜ் தான். ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஒரு ஃபீடிங் இருக்குது ஓகேங்களா. இவன் டபுள் புஷ் கோட்னா டபுள் புஷ் கோட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஃபீட் கொடுக்கணும், இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இவ்வளோ இருக்குது ஜெர்மன் ஷெஃபர்ட்லேயே. பட் யூஸ்வலாக வந்து எல்லாருமே வளர்க்கலாம். ஸோ சின்ன சின்ன நீங்கள் ஒரு 1 மந்த்லேயே வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், ஓகே இவன் வந்து இந்த மாரி தான் மெயின்டைன் பண்ணணும், இவன் இந்த மாரி தான் க்ரூம் பண்ணணும், இந்த ஃபீடிங் இப்படி தான் கொடுக்கணும், ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். பட் எல்லாமே வளர்க்குற ப்ரீட் தான் உங்களுக்கு. இவங்க வந்து கோல்டன் ரெட்ரீவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லேபர் ரெட்ரீவர் கோல்டன் ரெட்ரீவர் இதுதான் கோல்டன் ரெட்ரீவர். அவங்களுக்கு வந்து முடி கம்மியாக இருக்கும், இவங்களுக்கு முடி ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம் லுக் வைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லேபை விட கோல்டன் ரெட்ரீவர் வந்து லுக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மோஸ்ட்லி ஃபாஸ்ட் மூவிங்கும் இவங்க தான். எவ்வளோ ப்ரீடு நீங்கள் லிட்டர்மெண்ட் குட்டி போட்டாலும் அத்தனை குட்டியும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆன் ஆகிடும். ஃபாஸ்ட் மூவிங் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஒரிஜினல் கோல்டன் ரெட்ரீவர் எப்படி சார் பார்த்து வாங்குறது? ஒரிஜினல் கோல்டன் ரெட்ரீவர்னா உங்களுக்கு இந்த ஹேரோட குவாலிட்டியே உங்களுக்கு டிஃபர் ஆகும் பாருங்கள். சில பேர் வந்து கிராஸ் பண்ணி விற்றாலும் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபைங் பண்ணிக்கலாம். இந்த க்ரோத்தும் சரி ஹெட்டும் சரி அதுமாரி இந்த டைலும் சரி ஓகேங்களா. இவங்களும் கேரட் டைல்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டைல் சொல்லுவாங்க. கோல்டன் ரெட்ரீவர்லேயே கலர் இருக்குது. என்ன வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் இருக்குது, க்ரீம் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, இது டார்க் ரிச் கோல்டு. இது ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, ஹியரோட கலர் என்ன கலரோ அந்த கலர் தான் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வரும். உங்களுக்கு பாடியிலே தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஒரு கலர், இவங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் இவங்க லைட்டாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு கலருக்கும் டிஃபர் ஆகும் உங்களுக்கு ப்ரைஸும். கொடுத்துடுறேன். ரொம்ப ஹைட்டும் வளர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கலர் இருக்கு, ட்ரை கலர் இருக்கு, பை கலர் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் இருக்கு, பியூர் பிளாக் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பியூர் ஒயிட் பியூர் பிளாக்ல ரொம்ப ரேரு, ரொம்ப ரேரு பார்க்க முடியாது, எக்ஸ்பென்சிவ் அது அதிகம் ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் அதெல்லாம் ஓகேங்களா. நம்ம கிட்ட வந்து பியூர் ஒயிட் பியூர் பிளாக் கேட்டா கிடைக்குமா? கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான், மேபி உங்களுக்கு கேட்டேன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் நான் ஓகேங்களா. அதே மாதிரி இவங்களோட கலர் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர்ஸ் சொல்லுவாங்க. ட்ரை கலர்னா இவங்களோட பிளாக்கு ப்ரௌனு ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ட்ரை கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு. இவங்க வந்து பை கலர் ஓகேண்ணா, பிளாக்கே ஷர்ட் இருக்காது உங்களுக்கு ஃபுல்லாகவே. சார் இவங்களோட ப்ரைஸ் என்ன நம்ம கிட்ட வருது? ஷிட்ஸும் வந்து மோஸ்ட்லி நீங்கள் சொன்னாலே ஷாக் ஆகிடுவீங்க. நார்மலாக நம்ம கிட்ட இருந்து 13,500 ஸ்டார்டிங் இருக்குது. ஒரு 13,500 இவங்க வந்து நம்ம நீங்க பாத்தீங்க பார்த்தா ஷிட்ஸு அந்த மாதிரி தான் இவங்களும்.
வெளியில கேட்டிருப்பீங்க தெரியும் பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஷிட்ஸும் சரி பீகலும் சரி இந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்குறோம் குவாலிட்டியும் எப்போ இருந்தாலும் இதே ப்ரைஸ் தான் இருக்கும் எப்பவுமே இந்த ப்ரைஸ் தான் ஸோ வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்பயும் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காதுல்ல கொடுப்போம் நம்ம இது நான் நெக்ஸ்ட் பாக்குறேன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒயிட்னா புசு நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு கால் பண்றவங்களாம் வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்குமே புசு புசுன்னு இருக்குமே இல்ல வந்து ஜூலி டாக் இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இவங்களோட பேர் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் நான் இவங்களோட பேர் வந்து பொமேரியன் அப்படின்னு சொல்றேன் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச டாக் இவங்களுக்கு சின்ன பசங்களா இருந்தா கூட நார்மலா கூட இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இங்க நம்ம பொமேரியன் பாத்தீங்கன்னா 3500 கொடுக்கும் இல்ல லெஸ் பிரைஸ் இருக்கும் பட் ஸ்டார்டிங் நீங்க இவங்க வந்து கிரேடன் சொல்லுவாங்க கிரேடன்லயே வந்து இவங்க வந்து ஃபான் கலர் ஃபான் வித் பிளாக் மாஸ்க்னு சொல்லுவாங்க இந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா
இது வந்து ஃபேஸ்ல வந்து பிளாக் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போகிறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வித்தின் ஒன் டேலே டெலிவரி பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி மார்னிங் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு மார்னிங் உங்கள் கையில் கிடச்சிரும் பப்பி. சார் இப்போ வந்து ஜூம் பெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்கில் காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து பெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம்? டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 9 மார்னிங் 9லேருந்து நைட்டு 9:00 வரைக்கும் இருக்குது. அது சண்டே போ சண்டே வந்து ரெகுலர் சாட்டர்டே சண்டேக்கு ரெகுலராக இருக்கும். இப்போ நான் டேரெக்டாக வந்து மீட் பண்ணோம் மீட் பண்ணி வாங்கிட்டு போனோம்னாலும் வாங்கிட்டு போகலாம். அதுவும் அவை அப்பயே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துன்னு போகலாம் வாங்கிட்டு போகலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளியராக வந்து ஒவ்வொரு பப்பீஸ் பற்றி வந்து எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் இங்கே வந்து டாக் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பெஸ்ட் திங்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா இன்பாக்ஸும் பண்ணுங்கள். And then signing off, channel best thing. This is Anu. Tata, bye-bye. Now, I'm going to tell you information. Information is wealth. Huh?